Hey guys, what's up and welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம ஒரு Amazon haul வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு டிசம்பர் Amazon haul series. இந்த டிசம்பர் Amazon haul seriesல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறீங்க அப்படினா இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லயே சொல்லிருக்கேன். சோ அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து மேலே கார்ட்ஸ்ல கொடுக்கறேன் இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்கனா டெஃபினட்டா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த haul வீடியோல நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருந்து பிக் பண்ணிருக்கேன் அப்படினு தெரிஞ்சுக்கினா வீடியோ வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படினா திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கிவ் அவேல மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம சேனல் கூடிய சீக்கிரமே வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. வி ஆர் ஆல்மோஸ்ட் நியரிங். ஒன்ஸ் நம்ம சேனல்ல 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததும் தி ஃபர்ஸ்ட் கிவ் அவே வில் ஹேப்பன். ஸோ இந்த கிவ்வேல ஃபில் அண்ட் ஃபில் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் க்ரைட்டீரியா இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், இட்ஸ் அஸ் சிம்பிள் அஸ் லைக் தட். ஸோ யெஸ், வித் அ ஃபர்தர் ஆன்டிங், லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து சிம்பிளோட மைசிலா கிளன்சிங் வைப்ஸ். இப்போலாம் ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா என்னோட கிளன்சிங் ரொட்டின் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் யூஸ்வலாக பண்ணுற கிளன்சிங் ரொட்டின் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணுறதுல முன்னாடிலாம் வந்து நான் மைசிலா வாட்டர் வச்சு இந்த மேக்கப் ஃபுல்லாக கிளன்ஸ் பண்ணி எடுப்பேன். பட் இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கிளன்சிங் பாம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளன்சிங் பாம் வச்சு கிளன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வைப் ஆஃப் பண்ணுறதுக்கு, கிளீனாக எக்ஸஸ் மேக்கப் இல்லாமல் என்டையராக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மைசிலா கிளென்சிங் வைப்ஸ் இல்லைன்னா கிளென்சிங் வைப்ஸ் தான் வந்து லேட்லி இட்ஸ் பின் ஹெல்பிங் மீ அ லாட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி வெரி மைல்ட் ஆன் மை ஸ்கின். ஸோ அதனால நான் இதை பார்த்தோடனே வந்து கண்ணை மூடிட்டு பிக் பண்ணிட்டேன். ஐ ரியலி வாண்ட் டு கிவ் திஸ் அ ஷாட், அதுக்காக தான் வாங்கினேன். நான் இது இன்னும் யூஸ் பண்ணல. பட் இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, மீதி பிராண்ட்ஸில் நீங்கள் கிளன்சிங் வைப்ஸ் வாங்குறப்போ மேலே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஃபிட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ஃபிட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற உங்களோட கிளன்சிங் வைப்ஸ் ஒன் பை ஒன்னாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சதும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். அதோட மாய்ஸ்சர் ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை தடவை ஒட்டும் அப்படிங்கிறத எனக்கு கரெக்டாக தெரில. லைக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த வைப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி யூஸ் எல்லாம் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணாதான் சொல்ல முடியும். ஸோ அதை தவிர மித்ததெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி குட். நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ சொல்கிறேன் இந்த கிளென்சிங் வைப்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத. நான் செகண்ட் பிக் பண்ண ப்ராடக்ட் வந்து இது தான். இது வந்து இன்சைட் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட கன்சீலர் பேலட். இந்த பேலட் வந்து உள்ளே இப்படி தான் இருக்குது. இந்த பேலட்டோட வேரியன்ட் நேம் வந்து பேக்கேஜிங்கில் எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கல. பட் உள்ளே வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. பேலட்லேருந்து இந்த ரெண்டு ஷேட் அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர், இது மூணும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ரெஸ்ட் 3 வந்து கொஞ்சமே ஒரு டவுட்ஃபுல்லான ஷேட்ஸ் தான். என்னோட காம்ப்ளெக்ஷனுக்கு அது மூணும் செட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இது ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 ரூபீஸ். நான் இது இன்னுமே வந்து ஒரு நல்ல டீலில் தான் எடுத்திருந்தேன். ஸோ யா, தேர்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ். ஸோ இதுதான் அந்த ப்ரஷ். இது வந்து மேக் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹால் வீடியோவில் நான் இந்த பர்டிகுலர் ப்ராண்ட்லேருந்தே ஐஷேடோ ப்ரஷஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த தடவை இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ப்ரஷ் பிக் பண்ணியிருந்தேன். இது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. இட்ஸ் வெரி வெரி ஸ்டடி. பாடி ஆஃப் த ப்ரஷ் இஸ் ரியலி குட். அண்ட் இந்த பிரிசில்ஸும் கூட வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. லைக் ஐஷேடோ ப்ரஷஸ் வந்து ரொம்ப டென்ஸ்லி பேக்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் திஸ் ஒன் இஸ் டென்ஸ்லி பேக்ட் விச் இஸ் ரியலி குட். அண்ட் பிரிசில்ஸும் கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ரஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அகெயின் இட்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் கால்ட் மேக்
ப்ளஸ் இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோட ஹால் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ லாஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் காட்ட போகிற அடுத்த ப்ராடக்ட் வந்து இதுதான். இது நிக்காக்கேயோட ஐஷேடோ பேலட். இந்த வேரியண்டோட நேம் வந்து மோகா மிக்ஸ். ஸோ உள்ள இந்த பேலட்டோட கலர் தீம் வந்து இப்படி தான் இருக்கு. இட் ஹஸ் காட் சச் அன் அமேசிங் ஸ்டன்னிங் கலர் தீம். ஸோ இந்த கலர் தீம் வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டீப்பர் காம்ப்ளெக்ஷனுக்கு நீங்கள் இதை எவ்ரிடே வேர்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கிளாம் மேக்கப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு பேலட் வச்சு நல்லாவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதில் ஒரு டிராபேக்காக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மிரர் வச்சிருக்கலாம். பிகாஸ் இதை விட கம்மி ப்ரைஸுக்கு தான் வந்து எஸ்எஃப்ஆர் கலர்ஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து ஐஷேடோ பேலட்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்களோட பேக்கேஜிங் ரொம்ப ஸ்டடியாக இருக்கு. கிட்டத்தட்ட ஹுடா பியூட்டியோட பேக்கேஜிங்கோட ரெப்ளிகா மாதிரி இருக்கு. உள்ளே வந்து மிரர்லாம் வச்சு ரொம்பவே ஸ்டடியான ஒரு பேக்கேஜிங்கில் கொடுக்குறாங்க. அதை விட இந்த நிக்காக்கியோட பேலட்ஸ் வந்து 100 to 200 rupees வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராண்டும் நினைச்சா இவங்களோட ஐஷேடோ பேலட்ஸ்ல ஒரு மிரர் வைக்கலாம், which will be really really helpful. பட் பிக்மெண்டேஷன் வைஸ், குவாலிட்டி வைஸ் எஸ்எஃப்ஆர் கலர்ஸும் நிக்காக்கியவும் கம்பேர் பண்ணோம்னா நிக்காக்கியை வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் இன்டென்ஸ்லி பிக்மெண்டட், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிக்மெண்ட். அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த ஷிம்மரி ஷேட்ஸ்லாம் வந்து டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேட் ஷேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டிடுறேன். எல்லாமே வந்து நல்லாவே பிக்மெண்டடாக இருக்குது. மேபி ப்ரௌன் ஷேட் அப்படிங்கிறனால என்னோட ஸ்கின்ல ஷோ அப் ஆகாமல் இருக்கலாம். பட் டெஃபினெட்லி ஆல் த ஷேட்ஸ் ஆர் ட்ரூ டு கலர் அண்ட் வெரி வெரி பிக்மெண்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஷிம்மரி ஷேட்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நவ் ஆல் த 4 ஷிம்மரி ஷேட்ஸ். ஸோ இந்த 4 ஷிம்மரி ஷேட்ஸும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லி பிக்மெண்டடாக இருக்குது இந்த ஐஷேடோ பேலட்டுங்கிறது. இந்த ஐஷேடோ பேலட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 rupees. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இல் பி இன் 50% ஆஃபர். லைக் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸில் வந்து இது 50% ஆஃபரில் இருக்கும். பட் அமேசானில் நான் இதை பிக் பண்ணப்போ லைக் 60 to 70% ஆஃபரில் இருந்தது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது, அதனால நான் குவிக்காக பிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஆஃபர் செக் பண்ணிட்டே இருங்க. என்னைக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னைக்கு குவிக்காக பிக் பண்ணி. சோ எஸ் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லிப்ஸ்டிக் தான் பிக் பண்ணியிருக்கேன். இது நிக்காக்கேயோட லிக்விட் லிப் கலர். இதோட ஷேட் நேம் வந்து ரெட் ஓக். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலா நைக்கால தான் பார்த்தேன். நைக்கால பார்த்தப்பவே உடனே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் மட்டும் நான் பார்த்து ஒரு 2 months கழிச்சு வந்து பார்க்குறப்போ ஃபுல் ப்ரைஸ்க்கு போயிடுச்சு. மீது எல்லா ஷேடுமே வந்து அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. பட் இது ஒன்று, இந்த ரெட் ஓக்குங்கிற இந்த ஒரு ஷேட் மட்டும் ஃபுல் ப்ரைஸுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வரவே இல்லை. லைக் 5% ஆஃபர், 10% ஆஃபருக்கு வரும், 50% ஆஃபருக்கு வரவே இல்லை. அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் வரவே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்போவுமே என்னோட நைக்கா விஷ் லிஸ்டில் இருந்துகிட்டே இருக்கும். பட் சடனாக நான் வந்து அமேசானில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மோர் தென் 50% ஆஃபரில் இருந்தது. ஸோ நான் வந்து கண்ணை மூடிட்டு டக்குன்னு பிக் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ ஷோ யூ லைக் இது ஷேட் எப்படி இருக்குது அப்படின்னு. So yes, this is how the shade looks like. It's not a liquidy liquid lipstick. இது ஒரு மாதிரி மூசி டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரிக் ரெட் கைண்ட் ஆஃப் ஷேட். டீப்பர் காம்ப்ளெக்ஷனுக்கு செம்மையாக இருக்கும் இந்த ஷேட் பார்க்குறதுக்கு. ஃபேஸ் ஸ்கின் டோன் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஃபேஸ் ஸ்கின் டோனில் இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். பட் டீப்பர் காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எவ்ரிடே வேரபிள் ஷேட்.
So yes, this is the final pick panina product. So in the products la andha na the December month oda Amazon haul series la vaangirken. So idoda in the December month oda Amazon haul series or end ku vandiruchu. So ellame vandu romba romba affordable below 350 la irukkodiya products ah. So try panna definitely la try panni parunga. Try pannittu ungalku eppadi work aachu abingiradhiyum comment section la vandu solunga. So yes, avladha idoda na kelambren. Next video la ungala meet pandren. Until it's bye from Priya. Bye bye.